மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை சிறப்பிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். சுவாமிகளை ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியில ரெண்டு செக்மெண்ட்ஸ், ஒன்று அதிர்ஷ்டக்காலர், மற்றொன்று தாந்திரிக பரிகாரம். ஏன் அதிர்ஷ்டக்காலர்னு சொல்றீங்க? நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் சுவாமிஜி, அதனாலதான். ஹலோ, வணக்கம், நல்ல நேரம். சொல்லுங்க சார், எங்கிருந்து பேசுறீங்க? ஹரிஷ். ஹரிஷ், எங்க இருந்து பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. ஹைதராபாத். அங்கெல்லாம் எப்படி மழை எல்லாம் இப்போ? நம்ம மழை அங்க எப்படி, சென்னை மாதிரியா? மழை வருடம் எல்லா இடமும் வருடம் எல்லாம் சொல்லுங்க. ஒன்னு மேஷராசி, பரணி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம், விருச்சிக லக்னம், கரெக்டா? ஒன்றில் மாந்தி, ரெண்டுல சந்திரன், மூணுல புதன் சூரியன் குரு, நாலில் சுக்கரன், ஐந்தில் கேது, ஏழு எட்டில் சனி, பத்தில் ராகு. செவ்வாதசை 1 ஆகஸ்ட் 2020 வரைக்கும். அதில் ராகுவோட புக்தி 2020 டிசம்பர் வரைக்கும் வந்து ஜனவரி 2022 வரைக்கும், இப்போ வரைக்கும் ராகு புக்தி தான். ராகுனாலே பிரதாபம்னு அர்த்தம். ராகு அப்படின்னாலே பிரதாபம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஐடி மாதிரியான, ஒரு நெட்வொர்க்கிங் மாதிரியான ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, கரெக்டா? ஐடி, அதாவது எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான படிப்போடு படிச்சிருப்பீங்க. இது என்ன படிச்சிருக்கீங்க சார், பொறியியல் மாதிரி படிச்சிருப்பீங்க? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து 7ஆம் இடம் டோட்டலாக காலி. உங்களுக்கு மனைவி இருக்காங்களா? மனைவி இருக்காங்களா? என்னாச்சு? சரிங்க. திருமணத்துக்கு இப்ப ரெடியா இருப்பீங்களே, உங்களுக்கு இப்ப வந்தாச்சே நேரம். ரெண்டாவது திருமணத்துக்கு இப்ப ரெடியா இருப்பீங்களே? மாற்று கருத்தே இல்ல. கல்யாணமே இறந்துட்டாங்கன்னா அப்போ அடுத்த மறுமணம் செய்து வாழ வேண்டியது தானே. நீங்க நான் விவாகரத்துக்கு மட்டும்தான் எகெயின்ஸ்ட். இதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா நீங்க அந்த பொண்ணு பார்த்த உடனே எனக்கு கொடுங்க, நான் பொருத்தம் பார்த்து சொல்றேன், சரியா? காதல் திருமணம் தான் பண்ணிக்கிட்டோம், என்னால் மறக்கவும் முடியல, நான் டீச்சர்ஸ்னாலும் கேட்க மாட்டேன்.
இல்லை இது இதுவும் கடந்து போகும் அவ்வளோதான். நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா உங்கள் ஜாதக அமைப்பு அப்படி தான், உங்களுக்கு ரெண்டு திருமணம்னு இருக்குது சரியா, பொருத்தம் பார்க்காம பண்ணதுன்னு கிடையாது, உங்களுக்கு ரெண்டு திருமணம்னு இருக்குது, அது நடந்துருச்சு அவ்வளோதான். உங்கள் மனைவியினுடைய ஆன்மா நல்லபடியாக சாந்தி அடையணும்னு எல்லாம் வல்ல விஷ்ணுமாயாட்ட நான் வேண்டிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க தம்பி, ரொம்ப யோசிச்சிங்கன்னா வாழ்க்கையை வாழவே முடியாது சரியா. நம்ம விட்டு கடந்து சென்றவர்கள் இறைவனாக கண்டிப்பாக நாங்கள் பண்ணுற ஹோமத்தில் தில ஹோமம்னு ஒரு ஹோமம் பண்ணுவோம். தில ஹோமம் ஸ்ரீமடத்திலே பண்ணுவோம். தில ஹோமம்னா சிந்து எப்படின்னா, இறந்து போனவர்களுடைய ஆன்மாலாம் சாந்தி அடையணுங்கிறதுக்காக தில ஹோமம் யாருமே பண்ண மாட்டாங்க, ரொம்ப ரிஸ்க். ஆனால் தில ஹோமம் நாங்கள் பண்ணுவோம். அந்த தில ஹோமம் நீங்கள் பண்ணிக்கோங்க சரியா. அந்த தில ஹோமம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ரொம்ப வர 2022 அக்டோபருக்கு பிறகே உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு சரியா. புதுசாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு பேர் ஏ அனிதா, கரெக்டா? ஏ அல்லது எஸ் இல்லைங்க, என்ன ஏமா ஒரு பேருக்கு சொல்கிறேங்க, ஏல ஸ்டார்ட் ஆகும் கரெக்டா? பேரே கரெக்டா, விஷ்ணுமாய்க்குச்சு. ஆமாம், உடனே இப்போ இதே மாதிரி எல்லாரும் பேர் கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சும்மா சொன்னேன் அது நடந்துருச்சு. அதான் விஷ்ணுமாயா உபாசகருக்குலாம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா, எது சொன்னாலும் நடந்துடும். என்ன ரொம்ப சந்தோஷம், வாங்க ஸ்ரீமடத்தை கூட்டிகிட்டு வாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக, ரொம்ப சந்தோஷம், நான் மகிழ்ச்சி. நான் திரும்ப ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், என்ன ஹரிஷ் கரெக்டாக சொல்லுங்க, அப்போ தான் உங்களுக்கு பிளஸ்ஸிங், அப்போ தான் உங்களுக்கு பிளஸ்ஸிங் கரெக்டாக சொல்லுங்க. நல்ல நேரத்துக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். ரொம்ப சந்தோஷம், இனியாவது தொடங்கும் புதிய மன வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்லதே நடக்கும், சந்தோஷமா போங்க. ஸ்ரீமடத்துக்கு வந்து எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாவை வேண்டிட்டு போங்க சரியா. நன்றி. இதுல ஒரு விஷயம் சிந்து, இது எப்படின்னா, ஒருத்தர் திருமணம் இறந்து போனதுக்கு பிறகு, யாராவது கணவன் மனைவியில் யாராவது ஒருத்தர் இறந்து போனதுக்கு பிறகு அவங்க மனசுப்படும் பாடு, ஏன்னா அவங்களால் அதை மறக்கவும் முடியல, அவங்களால் அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாழ்க்கை தொடரவும் முடியல, இட்ஸ் எ பிரேக். பட்டு இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி துர்மரணங்கள்லாம் ஏற்படுது, இந்த இது போல நடுவில் பாதியிலேயே வாழ்க்கையை விட்டுட்டு போகிறதுக்கெல்லாம் காரணம் என்ன, எதனால் இந்த மாதிரி விபத்து சம்பவிக்குது என்றால், செவ்வா தசை, செவ்வா புக்தி, ராகு புக்தி எல்லாம் வரும்போது இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் சரியா. செவ்வாய் வந்தாலே ஆக்சிடென்டல் பீரியட் தான், செவ்வாயோட பீரியடில் கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் ஆகும். அதே மாதிரி ராகுவுடைய பீரியடில் கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் ஆகும். ராகு திசை ராகு புக்தி நடக்கும்போது இந்த மாதிரி வந்து பெயர் கெடும், முக்கியமாக தன்னுடைய பெயர் வந்து கெடும். அதே மாதிரி வந்து விபத்து ஏற்படும் அல்லது முடியல அப்படின்னா, இந்த விபத்துலேருந்து எப்படி நம்ம தப்பிச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது, அவிட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் குத்தி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லிட்டு வர, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து இந்த ஆக்சிடென்டல் போகணும். நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், காரில் போகும்போது பேப்பர் பூவை முன்னாடி வச்சுட்டு போங்க, காகித பூக்கள் யூஸ் பண்ணுங்கள், அது ஆக்சிடென்ட் ஆகாமல் தடுக்கும். பெரும்பாலும் காரை சுத்தமாக வச்சுக்கோங்க, காரில் சுவாமி படம் இருக்கட்டும், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சென்சிட்டிவாக அந்த டிரைவிங்கை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஏற்படாது. தொடர்ந்து இன்றைய தாந்திரிக பரிகாரம் பலன்கள் பற்றி. இன்றைய தாந்திரிக பரிகாரம் பார்த்தீங்கன்னா, பணத்தை எப்படி சேர்ப்பது, பணத்தை டெவலப் பண்ணுறது எப்படி, தென்மேற்கு மூலையில் வீட்டினுடைய தென்மேற்கு சுவற்றில் ஒரு பேக் வைக்கணும், ஒரு பேக், ஒரு கோல்டன் பேக், கோல்டு கலர் பேக். அந்த கோல்டு கலர் பேக்கில் தினமும் காசு போட்டுட்டே வரணும். வீட்டின் தென்மேற்கு மூலையில் கோல்டு கலர் பேக் வச்சு காசு போட்டுகிட்டே வந்தீங்கன்னா பணம் பெருகும். இந்த மாதிரி வீட்டில் ஃபிஷ் டேங்க் நீங்கள் மீன்கள் வச்சுருக்கீங்கன்னா கருப்பு கலர் மீன்கள் வைக்கவே கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், நான் பல பேட்டிகளில் கொடுத்துட சொல்லியிருக்கேன், கருப்பு கலர் பூனை, கருப்பு கலர் மீன் இதெல்லாம் வீட்டில் வைக்காதுங்க. அது வந்து இட்ஸ் எல்லாம் நெகட்டிவ் சைன்ஸ், இதெல்லாம் பணம் வராது. பணம் வரணும்னா கோல்டு ஃபிஷ்ஷு, வெறும் கோல்டு கோல்டாக இருக்கணும் வீடு ஃபுல்லாக, கோல்டு ஃபிஷ், ஹேங்கிங் ஃபிஷ்ஷஸ் இருக்கும், ஹேங்கிங் ஃபிஷ்ஷஸ் சின்ன சின்ன மீன் வந்து தங்க மீன்கள் தொங்க விட்ருப்பாங்க, அதெல்லாம் வாங்கிவிங்க. அதே மாதிரி தவக்கலை, பெரிய உடம்பு பெருசாக இருக்கும், அது சில பேர் பச்சை கலரில் வாங்குறீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அது கோல்டன் கலர் தவக்கலை தான் வாங்கணும். அதே மாதிரி சில பேர் இது வாங்கி வச்சுருப்பாங்க, காமதேனு பசு, அதெல்லாம் ரொம்ப சூப்பர் சைன், சைன் சைன்னா என்ன, நல்ல அடையாளம், ஒரு நல்ல காமதேனு பசு கன்றுடன் தான் வாங்கணும். எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கன்று இல்லாத பசு வந்து அபசகுணம்,
அன்றோடு தான் வாங்கணும். காலை உயர்த்தி கொண்டிருக்கும் குதிரை தயவுசெய்து வீட்டில் வைக்கவே கூடாது. காலை உயர்த்தி கொண்டிருக்கும் குதிரைனா போருக்கு தயார்னு அர்த்தம். நான்கு காலும் கீழே வச்சுட்டு இருக்கிற குதிரை வைக்கலாமா? தயவுசெய்து குதிரையே வேண்டாம், விட்டுருங்க. குதிரை வந்து வீட்டுக்கு ஆகாது. அது நிற்கிற குதிரையாச்சும் சம்பாட் சம்பவம், இது கிஃப்ட் வந்தது குருஜி, நான் என்ன பண்ணுறது? சரி, நிற்கிற குதிரையை மன்னிச்சிடலாம், ஓடுற குதிரை இருக்கவே கூடாது. கொட்டுகின்ற அருவி தண்ணீர் போல ஓடிவிடும் பணமெல்லாம். அதனால் தண்ணி வீட்டு முன்னாடி சில பேருக்கு சொட்டு சொட்டாக தொங்கும். இப்போ கழிவு நீர்லேருந்து தொட்டி மேலே தொட்டி இருக்கும், அது நீர் தொட்டி ஃப்ளாட்ஸ் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதுக்கு சொட்டுற தண்ணி காலில் ஃபுல்ஃபில் ஆகிட்டு வீட்டு வாசலில் நிற்கும் தண்ணி, இந்த மீச்சிட்டு தான் போவாங்க. இதோட ஒரு பரம தரித்திரம் எதுவுமே கிடையாது. வீட்டு வாசலில் தண்ணி நிற்கவே கூடாது, நினைச்சுனா காசு வராது. ஸோ காசு வரணும்னா ஒரே ஒரு விஷயம், உங்கள் பர்ஸ் வச்சுக்கோங்க, நல்ல தங்க கலர் பர்ஸ், நல்லா எல்லாமே தங்கம் தான் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க, சரியா? நீங்கள் உங்கள் கூடவே லக்ஷ்மி இருக்கணும்னா தங்கம் கூடவே இருக்கணும், சரியா? அதனால் பல பெண்கள் இது மாதிரி கருப்பு கலரில் ஏதாவது செயின்லாம் போடுவாங்க. இதெல்லாம் ஃபேஷன் கிடையாது, இதெல்லாம் தரித்திரம், அதெல்லாம் பண்ணாதீங்க, சரியா? எதாக இருந்தாலும் நீங்கள் ஃபார்மலான அணிகலன்கள் தான் அணியணும், சரியா? அது மாதிரி வைரம் சில பேர் போடுவாங்க, அதெல்லாம் தயவுசெய்து முயற்சி பண்ணிட்டு பண்ணுங்கள், சரியா? இந்த கழிவு நீர் தேங்குகிற விஷயம், அதாவது தண்ணி தேங்குகிற விஷயம் வீட்டு வாசலில் நிற்கிறதெல்லாம் இருக்க வேண்டாம். அதுபோல் மகாலட்சுமி எப்பொழுதும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை தயவுசெய்து வழிபடுங்க. மல்லிகை பூ சாற்றி சில பேர் மகாலட்சுமிக்கே கனகாம்பரம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் இதை இந்த சுவாமிக்கு இந்த பூன்னு இருக்குது, பிள்ளையாருக்கு அருகம்புல் அந்த மாதிரி இந்த இருக்குது, இது ஆகாதுன்னு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்தந்த சுவாமிக்கு இந்தந்த பூக்கள் ஆகாது அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் பேசினா ஒரு நாளாகும், நேரம் முடிந்தது, முடிச்சிடலாம். கண்டிப்பாக சுவாமிஜி, இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக போணுச்சு சுவாமிஜி. ஆமாம், அவருக்கு சொல்லுங்கள். சொல்லுங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் சுவாமிஜி. அதான் அதே தான் நான் திருப்பி சொல்ல போகிறோம், வேறு என்ன சொல்ல போகிறோம்? நல்ல நேரத்துக்கு ஃபோன் பண்ணால் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். மீண்டும் நாளை காலை நானும் சிந்துவும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.